உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த எம்பி உபேந்திர சிங் ராவத் மக்களவை தேர்தலிலிருந்து விலகியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாரபங்கி மக்களவை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த உபேந்திர சிங் ராவத் தொடர்பான ஆபாச வீடியோ வெளியான நிலையில் தற்போது அவர் விலகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆபாச வீடியோவில் தான் இருப்பது போல் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சித்தரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த போஜ்புரி நடிகர் பவன்சிங் போட்டியிலிருந்து விலகினார். அதைத் தொடர்ந்து தற்போது எம்பி உபேந்திர சிங் ராவத் மக்களவை தேர்தலிலிருந்து விலகியிருக்கிறார். ஆபாச வீடியோ போலியானது என்று போலீசில் புகார் அளித்திருந்த நிலையில் உபேந்திர சிங் ராவத் தற்போது பாஜகவிலிருந்து விலகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த போஜ்புரி நடிகர் பவன்சிங் போட்டியிலிருந்து விலகினார். அதைத் தொடர்ந்து தற்போது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த எம்பி உபேந்திர சிங் ராவத்தும் விலகியிருக்கிறார். ஆபாச வீடியோ போலியானது என்று போலீசில் புகார் அளித்திருந்த உபேந்திர சிங் ராவத் தற்போது தேர்தலில் போட்டியிடவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஆபாச வீடியோவில் தான் இருப்பது போல் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சித்தரித்துள்ளதாகவும் ராவத் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த போஜ்புரி நடிகர் பவன்சிங் போட்டியிலிருந்து விலகினார். அதைத் தொடர்ந்து தற்போது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த எம்பி உபேந்திர சிங் ராவத் மக்களவைத் தேர்தலிலிருந்து விலகியிருக்கிறார். பாரபங்கை மக்களவை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த உபேந்திர சிங் ராவத் தொடர்பாக ஆபாச வீடியோ சர்ச்சையானதால் அவர் தற்போது விலகியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆபாச வீடியோவில் தான் இருப்பது போல் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சித்தரித்துள்ளதாகவும் ராவத் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த போஜ்புரி நடிகர் பவன்சிங் போட்டியிலிருந்து விலகினார். அதைத் தொடர்ந்து தற்போது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த எம்பி உபேந்திர சிங் ராவத் மக்களவைத் தேர்தலிலிருந்து விலகியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.